அடுத்து வருவது விரைவு செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு முறைகேடு தொடர்பாக மேலும் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 4 குரூப் 2A கிராம நிர்வாக அதிகாரி தேர்வுகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பு 20 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டவுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 1,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கூடுதல் வகுப்பறைகள் பணிக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், 100 ஆண்டு காலம் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு முதலமைச்சர் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போதைக்கு பள்ளிக்கூடங்களை திறக்க வாய்ப்பில்லை என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொளப்பலூர் பேரூராட்சி பகுதிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகளுக்கான பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். பள்ளிகள் திறப்பு குறித்து ஆலோசனைக் கூட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் கொரோனா பாதிப்பு குறைந்த பின்னரே பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இப்போ அதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. இல்லை, பள்ளி துவங்குகிற போது பள்ளிக்கே வருவதில்லை, வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் முழு பாதுகாப்போடு அவர்கள் இருக்கிறார். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சூழப்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அம்மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 5 நாட்களில் 151 முகாம்களில் பாதிக்கப்பட்ட சுமார் 22,752 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மீட்பு கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. இதேபோல் கடந்த வாரம் பெய்த கனமழையால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோல்காப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயின. கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கண்காணிப்பு குழு எர்ணாகுளத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டது. நேற்று இந்த குழு திருவனந்தபுரத்தில் அரசு உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பின்பற்ற வேண்டிய அடுத்த கட்ட நடைமுறை குறித்து ஆலோசனை மேற்கொண்டது. இக்குழு நாளை திருச்சூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இம்மாநிலத்தில் தற்போது 96,000 மேற்பட்டோர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்கியதில் மத்திய பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் காயமடைந்தார். காஷ்மீரின் தெற்கு பகுதியில் உள்ள ட்ரால் நகரில் தீவிரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசினர். இதில் மத்திய பாதுகாப்பு படைப்பிரிவின் உதவி ஆய்வாளர் காயமடைந்தார். உடனடியாக அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிக்கிம் மாநிலத்தில் இந்தோ திபெத்தியன் எல்லைப்படை பிரிவின் 11வது படைப்பிரிவினர் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் இன்று கொரோனா விழிப்புணர்வு சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். சிக்கிம் அருகே உள்ள பெகாங் பகுதியில் தொடங்கி 218 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. 20 நாட்களில் பல்வேறு மலைப்பிரதேச கிராமங்கள் வழியாக சென்று கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த ஏர் இண்டியா விமான பயணியிடமிருந்து 12,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் துபாயிலிருந்து வந்த மற்றொரு பயணியிடம் 11,96,000 ரூபாய் மதிப்பிலான 228 கிராம் எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 2 பயணிகளிடமிருந்து சுமார் 24,00,000 ரூபாய் மதிப்பிலான 457 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.